ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். We'll be right back.
ஃபாதர் என்ன கேட்டா நானும் அவர் கேட்டதா சொல்லுமா? ம், சரிங்கம்மா. அப்புறம் முட்டி வலியால தான் நான் வரலன்னு ஃபாதர் கிட்ட சொல்லிடுமா? சரிம்மா, நான் சொல்லிடுறேன். மர்லன், ஆ, இப்பவே லேட் ஆயிடுச்சு, நீ வர போறியா இல்லையா? ஏன் தா இப்படி லேட் பண்றாளோ? பாட்டிமா, நான் போயிட்டு வரேன். பை. பை செல்லோ. சர்ச்சுக்குள்ள வரலையா? இல்ல, நான் வரல. இவ்ளோ தூரம் வந்துட்டீங்களேப்பா, உள்ள வந்துட்டு போங்க. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. மாஸ் அட்டெண்ட் பண்றதை விட வேற என்ன வேலை? போன வாரம் கூட நீங்க வரல, ஃபாதர் என்னதான் ஏன் கேட்டாரு? நீங்க போங்கன்னு சொல்றல. வா மல்லன், வர இஷ்டம் இல்லைன்னா வராதீங்க. சர்ச்சுக்கு வர்றதை விட முக்கியமான வேலை, அப்படி என்னதான் பண்ணுவாரோ. வா. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, ராஜராஜ சோழன்னா தரரா. நான்சி, ஹாய், சொல்ல. எங்க இருக்க? வீட்ல. ஓ, எனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. தனியாவா இருக்க? என்ன சொல்ல? வி கேன் மீட் டுடே. ஐயோ, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லணும். ஓ ஷூர், அதுக்கு என்ன சொல்லுங்க. அப்ப சொல்லவா? ஓ இருங்க, நான் வீடியோ கால்ல வரேன். ஓகே, கட் பண்றேன். ஓகே ஓகே. நிலாவேவா செல்லாதேவா தாரரா தாரரா தாரரா. ஆஹா, பென்சியா? ஆமாமா. நீங்க உள்ள போங்க, நான் வரேன். வாமா போலாம். நம்ம திரும்பி போகும்போது மார்க்கெட் வழியா போகலாம். சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் தானே? 2 கிலோ பீஃப் வாங்கிட்டு போகணும். அப்புறம் அந்த ஜார்ஜும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உட்காருங்கம்மா.
லோரா கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? ஐயோ, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிடுறதுல அவனுக்கு எந்த விருப்பமும் இல்ல. நம்ம அவரை தியானத்துக்கு அனுப்புனா என்ன? இதுக்கு முன்னாடி கூட கூட்டிட்டு போனோம், ஆனா என்ன நடந்துச்சு? இப்ப அங்க நிறைய ஃபாதர்ஸ் இருக்காங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடுவாங்க. ஜேசப்பா, அப்ப நீங்க எதுக்காக சர்ச்சுக்கு போகல? அது வந்து எனக்கு பக்கத்துல ஒரு மீட்டிங் இருக்கு. மீட்டிங் முடிஞ்சு போகும்போது அம்மாவையும் பெர்லியையும் பார்த்துட்டு அப்புறம் சர்ச்சுக்கு போலான்னு இருக்கு. என்ன பென்ஸ்? ரோஷினி அக்காவும் பெர்லினும் வராங்க போல இருக்கு. ஆமா, எவ்வளவு ஆச்சு? 50 ரூபாய். இந்தாங்க. நீங்க சொல்லி கொடுத்த அந்த சாங் இருக்குல்ல, அதே இன்னொரு வாட்டி சொல்லிதாங்க. அதுக்கு என்ன ஜாஸ்மின்? வா வெனில பாத்துதானே. அதுதான். ஆரம்பிக்கலாமா? சரிங்க சார். ரெடி. வா வெனில, உன்னை தானே வானம் தேடுதே. வா வெனில, உன்னை தானே வானம் தேடுதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போகுதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போகுதே. ஓகே ஓகே சார். ஓகே, தென் நெக்ஸ்ட் சண்டே வி வில் பி பிராக்டிஸ் அனதர் சாங். ஓகே சார். ஓகே, பாய். அப்ப போயிட்டு வாங்க. ஃபாதர். ஆ, ஏண்டா அந்த முல்லைக்கால் பிரான்சிஸ் பிஷப்பை பற்றி ஏன் இப்படிலாம் நியூஸ் வருது? தேவன்கிட்ட பயபக்தி இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறதுக்கு இவனுக்கு எப்படி மனசு வருது? தேவையில்லாமல் மற்றவங்க மனத்தையும் வாங்கிட்டு இருக்கான். வர வர விசுவாசிகளுக்கெல்லாம் பழைய மாதிரி ஃபாதருங்க மேலே நம்பிக்கையே இல்லை ஃபாதர். அவங்க மேலே நாம ஏண்டா தேவையில்லாமல் குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும்? நிமிஷத்துக்கு 40 வாட்டி நாம கேள்விப்படுறது பிஷப்பை பத்தியும் ஃபாதர்ஸை பத்தியும் தரக்குறவா எழுதுறது தானே? அதே அந்த சிஸ்டர் ஜேசி குலோத்தர் புக்கை பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? எல்லாத்தையும் ஓபனா தான் எழுதிருக்காங்க ஃபாதர். நானும் படிச்சிருக்கேன். எனக்கு சிஸ்டர் எழுதினதுல எந்த தப்பு இருக்கிறதா தோணல. எல்லாரும் உண்மையை தானே சொல்லியிருக்காங்க ஃபாதர். ஃபாதர் ரூமுக்கு போய் ஃபாதரை பார்க்கும்போது என்ன? இல்ல ஃபாதர், நீங்க பெரிய ஃபாதரை பார்க்கும்போது ஒரு உதவி பண்ணா போதும். அது என்னது? அது செமினார்ல சேர்ந்த புது பிள்ளைங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி 4 வேளையும் கடுக்கான் கஷாயம் கொடுக்கணும்னு ஃபாதர் கிட்ட ஒரு தடவை சொல்லிருங்க. அந்த கடுக்கா கஷாயத்தை மட்டும் கொடுக்கறதுனால என்னடா பிரயோஜனம் இருக்கு? ஃபாதர், எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, உங்க டிராவலுக்கான டிக்கெட்டை தாமஸ் அண்ணன் என்கிட்ட கொடுத்து விட்டு இருந்தாரு. அதை இப்ப வாடா சொல்றது முட்டாள். நான் தாமஸ் ஃபாதருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருந்தேன். இப்ப நான் கால் பண்ணிருந்தேன்னா அசிங்கப்பட்டிருப்பேன். ஐயோ ஃபாதர், நான் மறந்து போயிட்டேன் ஃபாதர். சரி, போய் அந்த டிக்கெட் எடுத்துட்டு வா, இல்லைனா மறுபடியும் மறந்துடுவேன். சரிங்க. ஆ, ஃபாதர், ஏலத்தோட கணக்கு வச்சிரு. வரேன் ஃபாதர். இந்த மாதிரி ஒன்னா இருந்து எல்லா நாளும் சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னமா அது?
வாட் இஸ் திஸ்? வாயில கூட வைக்க முடியாத அளவுக்கு செஞ்சிருக்கீங்க. அப்படி எதுவும் தெரியலையேப்பா. என்கிட்ட மட்டும் என் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிம்மதியா ஒரு பெக்கு கூட குடிக்க முடியல, நல்ல சாப்பாடும் இல்ல. மை ஜீசஸ், இவனோட குணம் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். அம்மா அம்மா அழாதீங்கம்மா. நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா? அத சொல்லணுமா? என்னோட கல்யாணத்தை பத்தி தானே? அப்ப என் பையனுக்கு புரியுதுல்ல. உங்களுக்கு வேற என்ன இருக்கு போதும். அடுத்த வருஷம் திருவிழாக்கு முன்னாடியாவது என்னோட ஆசையை நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா, இதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. எத்தனை முறை சொல்றது, அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும், புரிஞ்சுதா? இப்போ நான் நினைக்கிறதெல்லாம் உங்களோட அஸ்தி எப்படி கங்கையில கரைக்கிறதுன்னு தான். சும்மாடா. சரி சரி, வாங்கம்மா, பசிக்குது, போலாம். எப்படி பேசுறேன் பாரு. கல்யாணம் நடக்கும்போது நடக்கும்மா. அப்பா, இன்னைக்கு மார்னிங் எனக்கு டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கு, நான் கொஞ்சம் சீக்கிரமா போணும். என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றீங்களா? நீ எப்போ அம்மா கூட தான போவ? அப்பா இன்னைக்கு வேற வழியில போறேன், நீ அம்மா கூடயே போயிடு. மர்லன், நீ கவலைப்படாத, நான் உன்ன டிராப் பண்றேன், வா. நீ எதுக்கு இவ்ளோ அவசரப்படுற? அம்மா, டெபுட்டி மேனேஜர் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதனால நான் சீக்கிரம் போணும். இங்க பாருடா, நான் இட்லியும் டீயும் எடுத்து வச்சிருக்கேன். ஓ வேண்டாம். சரி, டீயாவது குடிச்சிட்டு போ. காலையில எதுவும் சாப்பிடாம போனா உடம்புக்கு தான் கெடுதல். எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன் பாருங்க. அப்புறம் என்ன அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும். கரெக்ட்டான நேரத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, இல்லனா சுகர் அதிகமாயிடும், புரிஞ்சுதா? சரியா மீனாட்சி அம்மா? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இந்த நியூஸ் பேப்பர் கூட எடுக்கலன்னா அப்புறம் எதுக்காக இத வாங்குறீங்க? என்னமா காலையிலேயே புலம்பிட்டு இருக்கீங்க? இது என்ன நெளிஞ்சு போயிருக்கு, ஒழுங்கா தண்ணி விடுறது இல்லையா? இந்த வறட்சியில தண்ணி ஊத்தி பிரயோஜனமே இல்லடா. கீரைங்க பயிருங்க கொடின்னு எல்லாமே காஞ்சு போச்சு. அடுத்த சாகுபடி மழை வந்ததுக்கு அப்புறம் தான். காசு எதுக்கு தேவையில்லாம வேஸ்ட் பண்ணணும். நாம அத எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், போ உள்ள போய் உட்காரு. சரிதான். டேய், காலையில எதுவும் சாப்பிடாம இருக்காதடா. அம்மா, நான் தான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றேன்ல, நான் என்ன சின்ன குழந்தையா? பிள்ளைங்க எவ்வளவு பெருசானாலும் அம்மாவுக்கு அவங்க குழந்தைங்க தான். நேரா நேரத்துக்கு சாப்பிடலன்னா கவலைப்படுறது அம்மாவா தான் இருக்கும். அம்மா, டைமுக்கு போகலனா லீவ் போட வேண்டி இருக்கும். நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, போயிட்டு வரேன். ஹாய் ஹாய்.
ஹலோ மா, பாய் மா. பாய் மா. பாய் மா. நீ ஏன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு? இல்லை, நான் முன்னாடியே கிளம்பிட்டேன். அம்மா கொண்டு வந்து விட தான் லேட் ஆயிடுச்சு. நான் மட்டும் டைம்க்கு வந்துடுவேன். ஏண்டி அவன் உன்னை தான் பார்க்குறான்னு நினைக்கிறேன். அவன் என்ன ஒன்றும் பார்க்கல, உங்களை தான் பார்க்குறான். போலாமா? சரி, வண்டியில் உட்கார. அக்கா அவன் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான், இங்கே வரப்போறானோ? வந்தா உனக்கு என்ன, அவன் அப்படியே போக சொல்லு. ஏய், உன்னே தான்டா பார்க்கறா. ஏய், அவங்க போயிட்டாங்கடி. சாரி, எழுந்துருங்க. பார்த்து வேண்டாம், விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப வலிக்குதா? அடடா, வண்டி எதுவும் வர மாதிரி தெரியலையே. சரி வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏன் காரில் ஏறுங்க, வாங்க ப்ளீஸ். மேடம், அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. ஆன்டிபயோட்டிக் போட்டா போதும், வேற ஏதாவது ப்ராப்ளம்னா வாங்க. சரியா டாக்டர்? நீங்க நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? செயின்ட் ஜோசப் சர்ச்சுக்கு பக்கத்துல தான். ஓகே டீச்சர், ஸ்கூட்டர் நாளைக்கு அனுப்பிடுறேன். இப்படி டீச்சர் எல்லாம் கூப்பிட வேண்டாம், ரோஷினின்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. ஓகே, அப்படியே கூப்பிடுறேன். இங்க ஏதாச்சும் ஆட்டோ கிடைக்குமா? ஆட்டோ இங்க இருந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லனா நானே டிராப் பண்றேன். ப்ளீஸ் கம். ஓகே. ஏண்டா, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா? அதுக்கு என்ன, எடுத்து வைங்க, நான் இப்போ வந்துடுறேன். இப்போ கரெக்டா இருக்கு. இல்ல, மொத்தத்துல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது சரி, நான் கரெக்டா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலையா? வாடா. அம்மா நில்லுங்க. அம்முக்குட்டியம்மா, அவனுக்கு பிடிச்ச ஏலக்கட்டி தானே போட்டிருக்கீங்க? ஆட, நீ அதை சொல்லணுமா என்ன? எனக்கு தான் தெரியுமே, அவன் எனக்கும் பையன் தானே. அது அவனோட நடவடிக்கையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியற மாதிரி இருக்கு. எனக்கும் அது தோணுச்சு. நானே அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், அதை இப்ப நீ என்கிட்ட சொல்லிட்ட. டீ ரெடி. என்னடா இப்படி பொறுக்கி வச்சிருக்க? ஐயோ அம்மா, வாய்க்கு ருசி ஏதாவது செய்ய மாட்டீங்களா?
இல்ல இந்த உடைச்ச கடலை, பூரி கிழங்கு, சப்பாத்தி, இடியாப்பம், பொங்கல், எப்ப பார்த்தாலும் இந்த சட்னி தோசை, சட்னி தோசை, தோசை சட்னி. இந்த தோசைய சாப்பிட்டு கேக்க நல்லாதான் இருக்கு, ஆனா இங்க வயசான ரெண்டு பொம்பளைங்க தான் இருக்கும், எங்களால இது மட்டும்தான் முடியும். நீ ஒண்ணு செய், நல்ல இட்லியும் ஏதோ சொன்னியே இடியாப்பம் புட்டு இதெல்லாம் வேணும்னா ஒண்ணு செய், ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க. சரி சரி, கும்பிடு கும்பிடு. நான் பேசக்கூடாதா? என்னடா இப்படி பண்ற, என்னாச்சு? போயிட்டு வா. அட கடவுளே, இந்த உலகத்துல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு கூடவா இது வரைக்கும் இவன் கண்ணில் படல? ஆமா, இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கோ. என் பையனாச்சே, ஒரு பிரச்சனை இருக்காது. என்ன சார் பேசுறீங்க நீங்க? குடுக்கும் போதே சொன்னல கொஞ்சம் சீக்கிரம் வேணும்னு. இங்க பாருங்க, நாளைக்கும் இதையே சொல்லக்கூடாது, வேற ஒருத்தரோட வண்டி. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹலோ. ஹலோ ரோஷினி. எஸ் சொல்லுங்க. அது சத்தியமா இன்னைக்கு வண்டியை கொடுத்துடலான்னு தான் நினைச்சேன், சின்னதா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டிலே. சரி, நாளைக்கு நேர்ல வந்து கொடுத்துறேன். ஓ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவசரம் எதுவும் இல்ல, நான் நாளைக்கும் லீவ் தான். சோ இட்ஸ் ஓகே. இல்ல, உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? கையில வலி இப்ப குறஞ்சிருக்கு. அப்புறம் ஏதாவது சொல்லணும்னா தயங்காதீங்க. ஓகே, சரி சரி சரி, ஓகே, see you. அம்முக்குட்டியம்மா. என்ன மீனம்மா? இதோ இப்ப வந்துடுற மீனம்மா. இங்க பாத்தீங்களா, எல்லாம் மாறிடுச்சு. இது எப்படி இருந்த ரூம்னு உங்களுக்கே தெரியும்ல? பின்ன எனக்கு தெரியாதா? நல்லா தொடச்சி சூப்பரா இப்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கோபாலகிருஷ்ணன் நாயரோட மீனாட்சிய பார்க்கும்போது உங்க பழைய நினைவு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. அவனை நீங்க நல்லா கவனிச்சிங்களா? ஆ, கவனிச்சேன். அவனுக்குள்ள நிறைய மாற்றம் இருக்கு. நீங்க கோவிலுக்கு போயிட்டு எத்தனை வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு இருப்பீங்க, அதுக்கெல்லாம் பலன் இல்லாம இருக்குமா? எது எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தா போதும். அவன் கூட படிச்ச பையனோட பொண்ணு இப்ப காலேஜ்ல படிக்கிறா. ஜாதி மதம் பணம் காசு எதுவுமே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏதாவது ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிச்சாலே போதும். அவனோட கல்யாணத்தை பார்த்துட்டு கண்ணை மூடுனா போதும்னு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கு, நீ கவலைப்படாத, எல்லாம் தானா நடக்கும். நான் தான் சொல்றேன்ல, வா. வந்துட்டீங்களா? ஹாய் தினன். ஹாய், வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. சாரி, எனக்கு டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. இந்த சாவி. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? ஏய், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இது என்னோட கடமை, அவ்வளவுதான். ஓ, வித் யூ ப்ளஷ். தேங்க் யூ. இருந்தாலும் உடனே கிடைச்சிருச்சு. அப்புறம் மிரர் மாத்த வேண்டி இருந்துச்சு, அப்புறம் வாட்டர் சர்வீஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுக்கு எவ்வளவு ஆச்சு தினன்? இல்ல, 450 ரூபாய் தான். ஆ, இப்ப எடுத்துட்டு வரேன். வேணா இருங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நான் இப்பவே தந்துடுறேன். அப்படின்னா சரி, உங்க இஷ்டம்தான். அம்மா, நீங்க எப்படி திரும்பி போவீங்க? அது நான் போய்க்கிறேன். இல்ல, நான் உங்களை டிராப் பண்றேன். அப்ப சரி, அந்த கீ கொடுங்க, நான் இப்ப வரேன், டிரஸ் மாத்திட்டு வரேன். சரி. நம்ம வீடு மாதிரியே இருக்கு, சைலண்ட் பிளேஸ். பிடிங்க.
இதான் என் வீடு. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, உள்ள வந்துட்டு போங்க. இப்ப வேண்டாம், நான் இன்னொரு நாள் வரேன். இந்த காயம் கொஞ்சம் சரியாகட்டும். இந்தாங்க இதை பிடிங்க. அப்படின்னா லேட் பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு ஃபேமிலியோட வாங்க. நாங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போலாம். அப்ப விவசாயியா நீங்க? இல்ல இல்ல, விவசாயம் இல்ல, எங்களோட தேவைக்காக கொஞ்சம் விவசாயம் பண்றோம். சரி, நான் போயிட்டு வரேன். பை. ஓகே, வாங்க பாத்து போங்க. சரி. ஓகேண்ணா. ஆ சரிப்பா. டேய், லாரன்ஸோட பொண்ணு தானே அங்கே வந்துட்டு இருக்கிறது? யார்டா? அதான்டா அந்த கிட்டாரிஸ்ட். மச்சான், எனக்கும் கிட்டார் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குடா. ஆ, அதுக்கு என்னடா, நாங்கள்லாம் ஒரே சர்ச்சு தான், பேசிக்கலாம். அப்படின்னா நம்ம இப்பவே பேசலாமா? பேசலாமே, அதுக்கு என்ன? மெர்லின் கொஞ்சம் நில்லு. என்ன ஸ்டாலியண்ணா? இவன் என்னோட ஃப்ரெண்டு விஜய். ஹாய். ஹாய். உங்க அப்பா நம்பர் கொஞ்சம் குடுக்குறியா? எதுக்காக? இவனுக்கு கொஞ்சம் கிட்டார் கத்துக்கணுமா? ஓ சரி, நோட் பண்ணிக்கோங்க. 8593 65 64. உங்க நம்பர் கூட கொஞ்சம் தரீங்களா? அது எதுக்கு? இல்ல, உங்க அப்பாக்கு கூப்பிட்டு எடுக்கலனா? பிரச்சனை இல்ல, குடு. மம்மி நம்பர் தான் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. 9562 என்னடா செல்லம், ஒரு டீ தரீங்களா? இப்ப எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா குடுங்க. சரி. மம்மி உங்களுக்கு கால் வருது. யாரம்மா கால் பண்றாங்க? ஏதோ தீனநாதன். இங்க கொண்டு வா. இந்தா மம்மி. ஹலோ. ஹாய் ரோஷினி, எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஏதாவது வேலையா இருக்கீங்களா? வேலைனா, நாளைக்கு மண்டே இல்ல, கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வரப்போகுது. நாளைக்கு டீச் பண்ண வேண்டிய போஷன பக்கத்துல யாராவது இருக்காங்களா? என் பொண்ணு இருக்கா, படிச்சுட்டு இருக்கா. அவதான் எனக்கு ஃபோன் கொண்டு வந்து கொடுத்தா, நான் அவகிட்ட கொடுக்குறேன். மலன், நான் தீனன் அங்கிளை பத்தி சொல்லியிருந்தேன்ல, அந்த அங்கிள் தான். ஹலோ. மெர்லின், எப்படி இருக்கீங்க? அம்மா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. இங்க பாரு, நல்லா படிக்கணும், எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்கினா அங்கிள் உனக்கு கிஃப்ட் தருவேன். யாருடா? அப்படின்னா சரிமா, அம்மா கிட்ட கொடு. யா ஃப்ரெண்ட் பேசுறாங்க. ஹலோ ஹலோ. அம்மா, உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? ஆ நல்லா இருக்காங்க. நான் அப்புறம் கால் பண்றேன். சரி. பை. போமா. ஓ, அதுக்கு என்ன? ஓகே ஜோஸ் அக்கா, நாங்கள் சர்ச் போகிற வழியில் இருக்கோம், வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். ஹைதராபாத்லேருந்து ஜோஸ் அக்கா பேசினாங்க. அவங்க ஹஸ்பண்டோட ஏதோ ப்ராப்ளமா, கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்குன்றாங்க. நான் திருப்பி கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். என்ன மம்மி எங்கள் பிரச்சனை? அதெல்லாம் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன், நீ வா.
லோராவை ஃபோனில் கூப்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. மியூசிக் தான் தெரியறான்ல, நேரில் பார்த்தா தான் விஷயமே நடக்கும். ரோஷி தான் பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவ வேலைக்கு போறதுனால தான் குடும்பமே நடக்குது. ரோஷினி அக்கா எங்க போயிருக்காங்க ஆண்டி? அவளோட கசின் சூசி வந்துகிட்டு இருக்கா, அவளை பிக்கப் பண்றதுக்காக ஸ்டேஷன் வர போயிருக்கா. ஆ லாரன்ஸ், நான் ஃபாதரை பார்த்து வர்ற 3ஆம் தேதி உன்னை ஜபத்துக்கு கூட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நீ கண்டிப்பா அங்க வந்துடணும். இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் நம்ம ஃபாதரை ஒரு தடவை போய் பார்க்கணும். அதெல்லாம் நடக்காது அங்கிள், எனக்கு சாயங்காலம் காலேஜில் சில ப்ரோக்ராம் இருக்கு. சாரி. இது என்ன இப்படி பேசுறா அங்கிள்? அங்கிள் லாரன்ஸ் அங்கிள், இத கொஞ்சம் நிறுத்தினாதான் என்ன அங்கிள்? இது என்னோட அடிக்ஷன்ல ஒண்ணு இல்லமா. சரி, பென்சி சொல்றதுனால மட்டும் நான் இதை கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்றேன், அதுக்கப்புறமா நிப்பாட்ட ட்ரை பண்றேன். அப்புறம் நீ வெளியே போய் டீ குடிச்சிட்டு அங்க டேபிள்ல உட்கார, நான் மேல போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்ப வந்துடுறேன். நான் ஃப்ரெஷ் ஆகுறதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல, ஓகே? உன்னை பார்த்த பின்பு நான் ஹலோ அம்மா, ட்ரெயின் வர லேட் ஆகும், நான் கால் பண்ணுறேன். சரி, ஓகேம்மா. ஆ ஹாய் ரோஷினி. ஹாய் தினன். என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க? என்னோட கசன் சிஸ்டர் வராங்க, அவங்களை கூப்பிட்டு தான். அப்படியா? ட்ரெயின் 1 மணி நேரம் லேட்டா. என்ன பண்ணுறது, ட்ரெயின் வர்றதுக்கு 1 ஹவர் ஆகுமா? வீட்டுக்கு போய் திரும்பி வரணும்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஏய், இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். வேணும்னா ஒன்று பண்ணலாம், நம்ம டீ சாப்பிடலாமா? ஆ சரி, அப்போ வாங்க. நீ எங்க பண்ற? நான் பேங்க்குக்கு போயிட்டு இருந்தேன். வினோத், இவங்க என் ஃப்ரெண்ட் ரோஷினி. ஹாய் ரோஷினி. இவன் என் ஃப்ரெண்ட் வினோத், மீடியா பர்சன், பெரிய ஆளு. இவன் சும்மா பில்டப் பண்றான், நான் ஒரு சாதாரண நியூஸ் ரிப்போர்ட்டர். அடே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிடா, அப்புறம் பார்க்கலாம். பாய், போலாம். ரோஷினி, என்னங்க டீ? சக்கரை அதிகமா இருக்கு, பரவாயில்லையா? பிரச்சனை இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் சீரியஸா தான் பேசணும், அப்படிதானே? அப்ப சரி, அதை விடுங்க. ஒருவேளை என்னோட கற்பனையா இருக்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க சினிமா பார்க்க போவீங்களா? முன்னாடி பார்த்துட்டு தான் இருந்தேன், இப்ப டைம் கிடைக்கிறது இல்ல. டீச்சர் வேலை எல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா என் பொண்ணு பிடிவாதம் பிடிக்கும் போது அப்பப்ப சினிமாக்கும் போறது உண்டு. அப்போ நம்ம எல்லாருக்கும் டைம் தான் பிரச்சனை, அப்படிதானே? ஆமா. உங்களுக்கு எந்த மாதிரி மூவி பிடிக்கும்? பர்டிகுலரா எதுவும் இல்ல, எல்லா நல்ல படமும் பிடிக்கும். இப்போ காமெடி படம் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. காமெடி படமும் பிடிக்கும், ஆனா என்னை விட என் பொண்ணுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். போன வாரம் டிவியில என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து அப்படி சிரிச்சிட்டு இருந்தா. ஒரு 10 தடவையாவது அந்த படத்தை பார்த்திருப்பா. அப்படியா? ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த அளவுக்கு சிரிப்பா. காமெடி மூவிஸ் பார்க்கும் போது நானும் அப்படிதான். சூப்பர். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, உங்களை பார்த்ததுல இருந்து. சாரி. இல்ல, ஏன் உங்க முகம் எப்பவும் சோகமாவே இருக்கு? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. உங்களுக்கு தான் அப்படி தோணுது. எனக்கு தோணுச்சுன்னு இல்ல, சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தா வேண்டாம். உங்ககிட்ட மறைக்கணும்னு எதுவும் இல்ல. நாம நினைக்கிற மாதிரிலாம் வாழ்க்கை இருக்காதுல்ல. நிறைய ஆசைகளோட தான் அப்பாவும் அம்மாவும் லாரன்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அந்த ஆசை ரொம்ப நாள் எங்களுக்கு நீடிக்கல. என்னமோ தெரியல, எங்களுக்கு மெர்லின் பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ்ந்ததில்ல. உண்மை சொல்லணும்னா, நான் உயிரோட இருக்கிறதே என் பொண்ணுக்காகவும் என் அம்மாவுக்காகவும் தான். ஐயோ, ட்ரெயின் வர நேரம் ஆயிடுச்சு,
அந்த கிளாஸை கொடுங்க. நீங்க குடிக்கிறீங்களா? இல்ல, கிளாஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ என்ன டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது நீ என்ன டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது? அது இந்த டிராவல் பண்ணதுனால. ஓஹோ, சரி சரி. நாங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரோம். ஓகே, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். வரேன் அங்கிள். ஓகே, see you. இந்த சுசி. ஆ, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஆ. இன்னும் டைம் இருக்குல்ல, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தா போதும். நான் உங்ககிட்ட சொன்னதை வேற யார்கிட்டையும் சொல்லிடாதோ, சரியா? இத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் குடிச்சிட்டு கிளாஸ்க்கு வராதீங்கன்னு. எவ்வளவு மோசமான ஸ்மெல் வருதுன்னு தெரியுமா? என்னை இப்படி பேச வைக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? மெர்லின், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நீ போ, அவங்களுக்கு போய் சொல்லி கொடுப்போ. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். ஹாய், என் பேர் விவேக். நான் உங்ககிட்ட கிட்டார் கத்துக்கிறதுக்காக கால் பண்ணிருந்தேன். ஓ, தட்ஸ் யூ? Yes. Okay, okay. Join with us. Thank you. Merlin, போன வாரம் சொல்லி கொடுத்தது அவங்கள வாசிக்க சொல்லு. நடந்தான் போறியா? ஆமா, பஸ் ஸ்டாப் போறேன். அது சரி, உங்களுக்கு கிளாஸ் இல்லையா? ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸ்கூல் பக்கத்துல தானே, அதான் நடந்தே போலான்னு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே, நான் டிராப் பண்ணிருப்பேன். மெர்லின், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க? நான் நல்லா இருக்கேன். ரெண்டு பேரும் வண்டியில இருங்க, கொஞ்சம் தூரம் தானே, நாங்க போய்க்கிறோம். அடம் பிடிக்காம ஏறுங்க டீச்சர். அம்மா ஏறுங்கம்மா, அங்கிள் கஷ்டப்படுத்த வேண்டாம். சரி போலாம். ஆ,
அவனுக்கு இப்போ 39 வயசாச்சுல மீனாட்சி. அது எனக்கு தெரியாதா? சரியான நேரத்துல கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் நீ பாட்டியா இருப்ப. எத்தனையோ வரனெல்லாம் வந்திருந்தது, அதுல அவனுக்கு விருப்பம் இல்லாதப்ப நான் என்ன செய்ய முடியும்? சொல்லதானே முடியும். நீ அந்த செங்கல்பட்டு பக்கத்துல இருக்க அந்த புரோக்கர் சதாசிவன் சொன்னதை பத்தி நீ அவன்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம்ல. அவன் அதுல போய் மாட்டிக்குவான்னு தெரியல, இருந்தாலும் நான் பேசி பார்க்கறேன். I am not a drunk. I said we are in a corner of the drawing room near the makeshift park. The rest of the coaching class faculty gather around. நீ என்னடா பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்க? நாளைக்கு 10th exam இருக்கு, அதுக்காக தான் படிச்சிட்டு இருக்கேன். ஏமா இப்படி பண்றீங்க? டேய், பல முறை நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் இது நம்ம சாத்துன ஒரு சதாசிவம். அந்த புரோக்கருக்கு என்னாச்சு? டேய், தமாஷெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. சதாசிவம் புரோக்கர் கொண்டு வந்த ஒரு வரண்டா இது. நல்ல சம்பந்தம், பொண்ணு நல்ல அழகா இருக்கா, நல்ல வேலை, உனக்கு நல்ல பொருத்தமா இருப்பான்னு தோணுது. அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இப்பவே கிளம்பு. டேய், மறுபடியும் கிண்டல் பண்ணாத. சொல்லிட்டு இருக்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் வரணும்ல, அந்த நேரம் எப்ப வரும் பண்ணாம நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். வெயிட் அண்ட் சீ மிஸ்ஸஸ் மீனுக்குட்டி அம்மா. நீ சொல்றது கேக்கும் போது நீ யாரையோ பார்த்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மைய சொல்லுடா, நானே நடத்தி வைக்கிறேன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொல்றேன், நான் ஒரு கதை சொல்றேன், நல்ல கதை. ஐயோ, முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு ராஜாவுக்கும் ராணிக்கும் அழக ஒரு பையன் பிறந்தான். ராஜாவோட நம்பிக்கையானவனான மந்திரிக்கு அதை விட அழகா ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்படி ராஜாவோட பையனும் மந்திரியோட பெண் குழந்தையும் ரொம்ப லவ் பண்ணாங்க. தூங்கிட்டீங்களா? ஒரு நாள் ரெண்டு பேரும் ஓடி போக பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு நீங்க தூங்குங்க, தூங்குங்க, தூங்க, நல்லா தூங்குங்க. சுசி அக்கா, ரெடி ஆயிட்டீங்களா? நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? இதுவா? ஆமா, அதேதான். மாமி, இது நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிரச்சனை இல்ல, இருந்தாலும் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. உன்னோட செலக்ஷன் இல்ல. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நாங்க ஷாப்பிங்ல இருக்கோம், அப்புறமா கூப்பிடுறேன். யாருடி? அங்கிள் தான். அங்கிளா? எந்த அங்கிள்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அம்மா சாட்டிங் இப்ப அதிகமா தான் இருக்கு. என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா, நீ வா, இத பேக் பண்ணிடுங்க. சரிங்க. இத பாரு.
இதுக்கு அடுத்த பேராகிராஃப் எழுதினா போதும். இத ஒண்ணாவே எழுதலாம் மம்மி. 1/1 எழுதுமா? என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மீன் குழம்பு அப்புறம் பீஃப் ஃப்ரை. ஓ அம்மா எங்க போயிருக்காங்க? அவங்க ஜெய்சங்கர் வீட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க பாக்கலையா? அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? இல்ல வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன் அங்கிள். என்னோட ஃபேவரட் குழம்பு இன்னைக்கு இருக்கா? ஐயோ, நான் இன்னைக்கு புளிக்குழம்பு தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் இல்ல? உனக்கு நல்ல மேட்சா இருக்கு, கலர் கூட. விடுங்க அங்கிள், கையை விடுங்க அங்கிள், ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன பண்றீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏய் வான்னு சொல்றாங்க, உன்னாகத நான் பாத்துக்கறேன். வா விடுங்கன்னு சொல்றல்ல அங்கிள், விடுங்கன்னு சொல்றாங்க. வா நான் பாத்துக்கறேன். வா, யாருக்கு தெரியும்? என்ன பண்றீங்க நீங்க? கையை விடுங்க. வா இங்க பாருங்க, கையை விடுங்க சொல்றேன். என்ன பண்றீங்க நீங்க? கையை விடுங்க. நான் பாத்துக்கறேன். வா சொல்றேன், விடுங்க. வா விடுங்க. வாங்கறல்ல நான் சொன்ன கேளு. விடுங்க, என்ன பண்றீங்க? இங்கே பாருமா ரோசி, அழுது எந்த பிரயோஜனம் இல்லை, நம்ம வேற ஏதாவது பண்ணலாம்.
நேத்துல இருந்து இதுவும் சாப்பிடல. லோராவோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. லோராவுக்கு வேற ஏதாவது நம்பர் இருக்காமா? இல்ல அங்கிள். பென்சி, நீ இவ கூடவே இரு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்கம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ரோஷினி, எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிற? வந்து ஏதாவது சாப்பிடு, நான் போய் எடுத்துட்டு வரட்டா. பி கூல். அதே, நான் போய் முக்கியமான விஷயம் சொன்னதுனாலதான் உங்களை இப்பவே பாக்குறேன்னு சொன்னாரு. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு எப்போதும் மகிமை உண்டாகட்டும். உட்காருங்க. இல்ல ஃாதர், நாங்க எப்படி நின்னுக்கிறோம்? அட, உட்காருங்க. என்ன சொல்லுங்க? ரெண்டு மூணு நாளா லாரன்ஸ் இங்க இல்ல. தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடிட்டோம், எந்த விவரமும் கிடைக்கல. அவரோட போன் ஸ்விட்ச்ட் ஆஃப். லாரன்ஸ் சொல்லிக்காம இந்த மாதிரி வேற எங்கேயாவது போயிருக்காரா? அப்பப்ப ப்ரோக்ராம்காக வெளியில போவாரு, ஆனா அப்புறமா போன் பண்ணி சொல்லிடுவாரு. பெரியற அளவுக்கு உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த வாட்டியும் பழைய மாதிரி சொதப்பிடுவாங்களா? இல்ல ஃாதர், இவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஃாதர் நீங்க உட்காருங்க. அப்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு ஃபைனல் ரிஹர்சல் பண்ணலாம். ரெடியா? அட, எப்பவோ ரெடி. ஓ சிஸ்டர், அப்படினா ஆரம்பிச்சலாம்ல? உட்காருங்க ஃாதர். ரெடி.
வசிக்கின்றோம் நாங்கள், பொன்னுள் வசிக்கின்றோம் நானும், மனதில் அலையும் அலையும் நீங்கள், பாவங்கள் அனைத்தும் நீக்கிடுவோம். மகிமையின் கர்த்தரே, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். உன்னை பார்க்க முடியாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மெர்லின், நீ இதை வச்சுக்கோ. இது இருந்துச்சுன்னா நம்ம எப்போனாலும் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். யாருக்கும் தெரியாமல் இதை வச்சுக்கோ. ப்ளீஸ் வாங்கிக்கோ மெர்லின், வாங்கிக்கோ. ஏண்டி லேட் ஆயிடுச்சு? நான் கோவிலில் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் காலேஜுக்கு போகணும். அப்படின்னா நீங்கள் போங்க, பிரச்சனை இல்லை. நான் ஹெச்எம்ஐ பார்த்துட்டே வரேன். அதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இல்லடி, நம்ம ஒன்றா பார்த்துட்டு போகலாம். ஆ வாங்க. அதை இப்போ என்னதான் சொல்கிறது ஸ்ரீகுமார், இப்போ இருக்கிற பசங்களோட நிலமெல்லாம் அப்படி தான் போகுது. சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி பார்த்துக்கலாம். சரி 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 வை. என்னையா ஸ்ரீகுமார்? சார், ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ், ஒரு கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட கொடுக்கணுமா? மேன் மிஸ்ஸிங் இஷ்யூ, இவங்க தான் அந்த விஐபியா? இன்னைக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் உங்களோட கம்ப்ளைண்ட்டை வாங்க தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி மேலேருந்து கால் வந்துருச்சு. செங்கல்பட்டு சீனியர் ஃபாதர், சாந்தோம் சர்ச் பிஷப் ஃபாதர், இவங்ககிட்டலாம் இதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது?
இதில் இந்த ஃபாதருங்களா என்ன போலீஸ் அகாடமியில் படித்து வந்தவங்களா என்ன? ம், உட்காருங்க. நீங்கள் கொடுக்குற இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு கிடைக்கணும். அப்புறம் அதை படித்து புரிஞ்சுக்கணும். கேஸ் எவ்வளோ சீரியஸ்னஸ்னு புரிஞ்சுக்கணும். பல விதங்களில் விசாரணையை நடத்தியாகணும். புரிஞ்சதா? ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். இந்த மிஸ் ஆன ஆள் யாருன்னு சொன்னீங்க? அங்கிள். ஓ, அவர் மாமாவா? ஆ. ம், இந்த லாரன்ஸ் எப்படிப்பட்ட ஆள்? அவர் கொஞ்சம் சைக்கோ மாதிரி அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லை சார். அதை நீங்கள் சொன்னால் போதுமா? அவர் நல்லா குடிப்பார் அப்படிதானே? அவரை எப்போவோ பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும் தெரியுமா? இப்போ என்ன பண்ணுறது? மிஸ் ஆனதுனால தேடி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி யாராவது அடித்து கொண்டு புதைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். ஓ, ரைட்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் கவுண்டர் ரிசிப்ட் கொடுத்துருங்க சார். ம், ஆல்கஹாலிக் அனாமிஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் மிஸ் ஆகி போயிருக்காரு. கிடைச்சா தான் ஏதாவது சொல்ல முடியும். அதில் எங்கள் தப்பு எதுவும் இல்லைல்ல சார். அப்போ இது போலீஸ்காரங்களோட தப்பா? படித்ததும் வளர்ந்ததும் இப்போ சேர்ந்து வாழ்ந்ததும் எல்லாத்தையும் பார்த்து தான் எங்களால் ஏதாவது சொல்ல முடியும். கூப்பிடும்போது சம்மந்தப்பட்ட எல்லாரும் வர வேண்டியது இருக்கும். ஏதாவது சந்தேகமோ இல்லை தகவல்களோ கிடைச்சா நீங்கள் உடனே எங்கள் கிட்டே சொல்லணும். சரிங்க சார். சரி, நீங்கள் கிளம்பலாம். சரிங்க சார். தேங்க்யூ சார். விக்ரமன் தானே உங்கள் பேர்? ஆ, வணக்கம். என்ன ஜோசன், எந்த பக்கம் வந்துருக்கீங்க? லாரன்ஸோட மிஸ்ஸிங் கேஸ் விஷயமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. ஓஹோ. ஆனால் எஸ்ஐ நடந்துக்கிறத பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை வரல. அவ்வளவு கோவப்படுறாரு. என்ன கோவப்படுறாரு? அந்த விளையாட்டுலாம் அவர்கிட்டே இருக்கட்டும். விளையாடுறதுக்குன்னு வந்துட்டா விளையாடுறதுக்கு நம்மளும் சொல்லிக் கொடுப்போம். ஆ, ஏதாவது உதவி வேணும்னா கூச்சப்படாமல் எங்கிட்ட கேளுங்க. ம், உங்களுக்கு நான் இருக்கேன். யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். தைரியமாக இருங்க. ஆ, உங்களோட உதவி எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சரி. ம், கண்டிப்பாக. சரி, ஓகே, பார்க்கலாம் பார்க்கலாம். கேஸோட விஷயத்தை நான் கேட்டேன் சார். எஸ்ஐ நந்தகுமார் தான் பேசுகிறேன். ஆ, இருக்கு இருக்கு இருக்கு. கேஸ் நம்பர் 94/48. சார், ஒரு அர்ஜென்ட்டான விஷயம். நான் திரும்ப கூப்பிட்டுமா? ஆ, ஓகே. என்ன தெய்வமே, நிற்கிறீங்க, வந்து உட்காருங்க சார். நீங்கள் என்ன அப்படி உட்கார வைக்கலான்னு பார்க்காதீங்க. கொஞ்ச நாளாகவே என்ன உட்கார வச்சு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, இப்போ இருக்கிற நிலைமை தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்லணுமா என்ன? திரும்ப கூட நேரம் இல்லை, அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ நாளாக உங்களால் சரி பண்ண முடியல? அதை நியாயப்படுத்தி வேற பேசுறீங்க. தலைவரே, கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் நாங்கள் சரி பண்ணி தந்துடுறோம். போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. அடுத்த வாரம் வருவேன், ஆனால் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். போயிட்டு வாங்க தலைவரே. ஹாய் மெர்லின். ஹாய் அங்கிள். வாங்க மெர்லின், பாட்டி. சரிங்க மம்மி, வாங்க. லாரன்ஸை பற்றி எந்த தகவலும் கிடைக்கலல்ல? இல்லை, போலீஸில் நானும் ஜோஸ் அங்கிளும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நானும் நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த இன்ஸ்பெக்டரோட பிஹேவியரை பார்த்தா எனக்கு சுத்தமாக நம்பிக்கை வரல. ஏய், பீ பாசிட்டிவ். லாரன்ஸ் இங்கே எங்கேயோ தான் இருக்காருன்னு என் மனசு சொல்லுது. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. அம்மா, நான் சொல்வேன்ல தினநாதன், உங்களை பற்றி அவள் எப்பவுமே பேசிக்கிட்டு இருப்பா. நீங்கள் பயப்படாதீங்கம்மா, லாரன்ஸ்க்கு எதுவும் ஆயிருக்காது. அது நம்மளை எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதால எங்கள் பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கணும். ஓ ஜீசஸ், நீ உட்காருப்பா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சாரி. கவலைப்படாதீங்க ரோஷினி, அவருக்கு கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காது. என்னோட ஃப்ரெண்டு வினோத் இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் சைபர் செல் கிட்ட வினோத்துக்கு நல்ல கனெக்ஷன் இருக்கு. சரியா ரோஷினி, நீங்க அழாம இருங்க. அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன ரோஷினி, நீங்க சின்ன குழந்தை மாதிரி கண்ணை தொடச்சுக்கணும். நாங்கெல்லாம் கூட இருக்கோம்ல, எல்லாம் சரியாயிடும். கூல் டவுன், கூல் டவுன்.
ஹலோ, சொல்லுடா. என்னடி ரெண்டு நாளா உன்னை பார்க்க முடியல? இல்ல, அம்மா தான் சொன்னாங்க ரெண்டு நாள் கழிச்சு போனா போதும்னு. எனக்கு உன்னை பார்த்தே ஆகணும்னு ஆசையா இருக்கு, பார்க்காம இருக்க முடியல. வேண்டாம்டா, இப்ப வேண்டாம். மம்மி பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புறியா? அதெல்லாம் வேணாம்டா. ஆ, வேணும் 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 வேணும். ப்ளீஸ்டா, ப்ளீஸ். ஒரே வாட்டி தானே. இது நான் வழக்கமாக பார்க்குற ஃபோட்டோ தானே? நான் இது ஒன்றும் கேட்கல. இதில் நான் வேறு என்ன? அது இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நல்ல ஒரு ஃபோட்டோவாக அனுப்பு ப்ளீஸ். உன்னை பார்க்கும்போது சந்தோஷம் வரணும்ல. ஏ விவேக், அதெல்லாம் ஒன்று வேண்டாம்டா. ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை மட்டும் அனுப்பி வைய. வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துட்டு உடனே டெலீட் பண்ணிடுறேன். உனக்கு இப்போ வேணுமா? ஆ, வேணும் வேணும் ப்ளீஸ். என் செல்லம் இல்லை ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி போதும்டா. டேய், நீ விளையாடல? விளையாடல, நீ என்ன ஏமாத்த மாட்டல்ல? இல்லை, கண்டிப்பாக இல்லை, ப்ராமிஸ். பார்த்துட்டு கண்டிப்பாக டெலீட் பண்ணிடுவேன். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடு. சத்தியமா? சத்தியமா, நீ அனுப்பு, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடு ப்ளீஸ். இது வரைக்கும் கஷ்டப்பட்டதுல பிரயோஜனம் இருக்குடா. குட் செலக்ஷன். சோ வெரி கியூட் அண்ட் ஹாட். இருந்தாலும் நீ ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கடா. இவ்வளவு தானா? இன்னும் கூட கலர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, சென்ட் பண்ணு. அதெல்லாம் வேண்டாம், இது என்கிட்டயே இருக்கட்டும். எதுக்காக தினேஷ் போட்டோ? கொஞ்ச நாள்ல நேர்லயே பாத்திரலாம். சரியா? அது போதும். ஆனா ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் நான் தான். ஒன்றும் பிரச்சனை இல்ல, சாப்பிடு. டேய், பிரேக் டைம்ல தான் என்னால வர முடிஞ்சது. லாரன்ஸோட விஷயத்த பத்தி ஊர்ல பிரச்சனையா இருக்கு. நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது நடக்குமா? ரொம்ப லேட் பண்ணாம இதோட பாசிட்டிவான விஷயத்த நான் இப்போ உனக்கு சொல்றேன். ஊருக்காரன் என்ன வேணாலும் சொல்லட்டும், உண்மைன்னு நமக்கு தெரியும்ல. அப்படின்னா நீ போ, நான் உனக்கு கால் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. கூட்டிட்டு வரண்டு போனவன் என்ன ஆளக்கணமேடா. இது வரைக்கும் அவன் நம்மளை ஏமாத்தினதில்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். டேய், அவனோட நம்பர் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கு. அது ஏதாச்சும் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும்டா. இருடா,
நான் ஒரு தம் அடிச்சுக்கிறேன். மெர்லின் ஃபோனை கொடு. அந்த ஃபோனை கொடுன்னு சொன்னேன், கொடுங்கறல. நீ கார்ல ஏறு, நான் உன்ன டிராப் பண்றேன். அங்கிள் அது வந்து, நீ கார்ல ஏறு போ. அது உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? உள்ள போங்க ரோஷினி. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் வினோத். வொர்க் எப்படி போகுது? பரவாயில்ல சார், நல்லா உட்காருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சார். சார், இவன் என் ஃப்ரெண்டு தினநாதன். வணக்கம் சார். சார், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அந்த லாரன்ஸோட மிஸ்ஸிங் கேஸ், இவர் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஆனால் இப்போ நாங்கள் வந்தது வேறொரு விஷயம் பேசுறதுக்காக தான். ஒரு மீடியா பர்சன்ங்கிற இடத்துல இருந்து ஒரு முக்கியமான அப்சர்வேஷனை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்லுங்க. வயசுக்கு வராத பொம்பளை பிள்ளைங்களை குறி வச்சு பாலியல் பலாத்காரத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் இதுல மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதனால சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, மானத்துக்கு பயந்தும் வாழ்க்கையை நினைச்சும் இந்த பொம்பளை பசங்க அம்மா அப்பா கிட்ட இதை சொல்றது இல்ல. இதுக்கு நடுவுல நம்மளால இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியும்னு அதுக்கான சாட்சியை தான் நாங்க உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். சார் சொல்லுங்க. இந்த கிட்டாரிஸ்ட் லாரன்ஸ் குடும்பத்து கூட எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு.
அவங்க பொண்ணு மேரிலினா என் பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது விவேக்ங்கிற ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுத்து அவளை வசியப்படுத்தி இப்போ சொன்ன மாதிரி அவகிட்டையும் முயற்சி பண்ணாங்க. கரெக்டான டைமுக்கு நான் போயிட்டேன், அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணுகிட்ட இந்த மொபைல் போன் இருந்தது சார். நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலானது. இந்த சோர்ஸை வச்சு நாங்கள் விசாரணையை ஆரம்பிக்கிறோம். ஆனால் எங்களை மாதிரி அதிகாரிங்க மனசு வைக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரப்போகிறது கிடையாது. குழந்தைங்களுக்கு தேவையில்லாத சொகுசுகளும் வசதிகளும் பேரண்ட்ஸோட வளர்க்குற விதமும் இந்த விஷயத்தில் மாற்ற வேண்டியிருக்கு. சார், இந்த விவேக்ங்கிற பையனை வேற ஒரு பொண்ணு கூட ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷனில் நான் பார்த்துருக்கேன். மிஸ்டர் தினன், இப்பவே இந்த கேஸை பற்றின எல்லாத்தையும் நான் விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ சார். வினோத், உங்களோட மீடியா சப்போர்ட்டும் தினநாதனோட உதவியும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஷோர், வி எக்ஸ்பெக்டட் யுவர் சின்சியர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆம்பளை நான் சொன்னதை காப்பாத்தணும். நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா. அச்சா, அவளை கரெக்டான டைமுக்கு இங்கே கொண்டு வந்திருப்பேன்டா. இதுதான் அவங்க இருக்கிற இடம். அந்த முடியும் தாடியும் வச்சிருக்கிறவன் தான் அவங்களோட லீடர். டேய் ஸ்டான்லி, என்னடா என்ன ஏதோ சவுண்ட் கேக்குது, என்னன்னு பாரு. டேய் போலீஸ், டேய் வாங்கடா, டேய் போலீஸ் ரா, வா ஓடுடா, 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 சீக்கிரமா. கிழக்கு லடாக் கில்வாரில் கடந்த திங்கட்கிழமை அன்று நடந்த பிரச்சனையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் பலியாகினர். இப்பிரச்சனை அங்கு விஸ்வரூபம் எடுத்துள்ளது. போலீசார் தீவிர வேட்டை நடத்தி வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அங்கு இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பாக பேசப்பட்ட மைனர் பெண் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி 7 ஆண்டுகளுக்கு பிறகு துபாயில் பிடிபட்டுள்ளான். அந்த குற்றவாளியை காவல்துறையினர் வலைவீசி பிடித்தனர். அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது ஒரு போன் கால் மட்டுமே. தமிழ்நாட்டில் மைனர் பெண்களை ஆசை வார்த்தை கூறி மயக்கும் கும்பல் போலீசாரிடம் பிடிபட்டுள்ளது. 22 வயதுடைய வினோத் என்பவர்தான் இதில் முக்கிய குற்றவாளி. மற்ற குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். விவேக்கிற்கு எதிரான ஆதாரங்கள் வலுவாக இருப்பதால் விவேக்கை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்சோ சட்டத்தின்படி அவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் 10 வருட கடுங்காவல் தண்டனையும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆ ஆ ஆ ஆ
சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இந்த வருடம்தான் தங்கம் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டது. அதுவும் முக்கியம்தான். இது பற்றி சட்டமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். என்னடா இதெல்லாம். 18 வயதிற்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளை ஏமாற்றியதற்காக போக்சோ சட்டப்படி போலீஸ் நடவடிக்கை. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே தாய் தந்தையருக்கு ஒரே மகனான விவேக் ஷாப்பிங் மாலில் 2வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை. விவேகா, அம்மா, பென்சி, அப்பாவோட போன் எடுத்துட்டு வா. ரோசி, ஜெய்சங்கல் பேசுற. நாங்கள்லாம் இருக்கோம்ல, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? நீ எந்த தப்பும் பண்ணல, நீ ஏன் கஷ்டப்படுற? நீ இப்ப அழாத என்ன? நீ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டு நினைச்சுக்கோ. இங்க எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரியும். நீ கவலைப்படாம இரு, தைரியமா இருக்கணும், சரியா? அழாத. ரோஷினி, கடவுள் புண்ணியத்துல உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகலல்ல, நீ தைரியமா இரு. அப்படி இல்ல சூசி அக்கா, இத காரணமா வச்சு வேற ஏதாவது பிரச்சனை வருமோன்னு தான் பயமா இருக்க. நீ பயப்படாத, என் மனசு சொல்லுது அந்த மாதிரி எதுவும் ஆகாதுன்னு. இருந்தாலும் நான் ரெடி ஆகுறேன், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல. நீ போயிட்டு வா, நாங்க தான் இங்க இருக்கோம்ல, நீ தைரியமா போயிட்டு வா. மெர்லின், எதுக்காக அழுதுட்டு இருக்க? தப்பிச்சுட்டு இருந்தாலும் நீ யோசிக்கணும். அழாதடி, அழாத மெர்லின். அப்படின்னா கூடிய சீக்கிரமாவே நம்மளை பார்க்க வேண்டியது இருக்கும். பார்க்கலாம். நீங்க ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா முடிச்சு காட்டுறேன் சார். அந்த லாரன்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்டவங்க வந்திருக்காங்க, அவங்கள வர சொல்லவா? வர சொல்லு. எஸ் சார். சார், உங்களை ஏன் கூப்பிட்டேன்னா, சந்தேகப்படுறவங்க லிஸ்ட்ல உங்க பேரும் இருக்கு, நான் உங்களை அரெஸ்ட் கூட பண்ணலாம். ஐயோ சார், அது விரோதத்துல யாராவது சொல்லிருப்பாங்க சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும் சார்? இவர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். மிஸ்டர் தினன், சார் உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல இல்ல? ஆமா சார். மே ஐ கம் இன்? எஸ். நீ சீக்கிரம் வந்துட்டியா? மிஸ்டர் வினோத், இந்த கேஸ்ல சிலரோட சாட்சியமும் சில ப்ரூஃபும் தினனுக்கு எதிராக இருக்கு. யார் வேணா என்ன வேணா சொல்லலாம், யாரையும் சந்தேகமும் படலாம், ஆனா அதெல்லாம் உண்மைன்னு இல்லை. நீங்க விசாரிங்க. ஒரு மீடியா பர்சன்ங்கிற முறையில நானும் இந்த கேஸை ஃபாலோ பண்றேன். கூடிய சீக்கிரம் கரெக்டான உண்மை வெளியே வரும். ஐ பிலீவ் அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட். அப்புறம் உங்க இன்வெஸ்டிகேஷன் தப்பாகாம இருக்கணும் சார், இல்லைன்னா தினனை போல ஒரு நிரபராதியோட ரெபுடேஷனை அது பாதிக்கும். நான் இதை உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்டா தான் சொல்றேன். அந்த பையன் சூசைட் பண்ண கேஸ்ல மற்ற பசங்கள்லாம் ரிமாண்ட்ல இருக்கானுங்க. அந்த கேஸில் எஸ்பிக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை நாங்களும் கொடுத்துருக்கோம். அந்த கான்ஃபிடென்ஸோட தான் நான் சொல்கிறேன். அது இல்லை வினோத், அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஜனங்களை ஐவாஷ் பண்ண நாங்கள் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா மிஸ்டர் தினனும் மிஸ்ஸஸ் ரோஸ்னி இப்போ போகட்டும். ஒரு வேளை தேவை ஏற்பட்டால் இவங்க வர வேண்டியது இருக்கும். எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஓ, கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது சார். எப்போ வேணாலும் இவர் ஆஜராவார். ஓகே, குட். எங்க இன்வெஸ்டிகேஷன்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ்ல நான் அதை சொல்றேன். ஓகே ஓகே, தேங்க் யூ. வரும் சார். வரேன் சார். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ரோஷினி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா?
வெளியில இருக்கிற ஊர்க்காரவங்க தினநாதனையும் உன்னையும் சேர்த்து வச்சு சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? என் மம்மியை பத்தி எனக்கு தெரியும். மம்மி, நீங்க தைரியமா இருங்க. சார், லாரன்ஸோட ஒய்ஃபும் வினோத்தும் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வர சொல்லு சார். வணக்கம் சார். வணக்கம். வினோத் வாங்க. ஏதோ ஒண்ணு, உங்களால எங்க வேலை கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இல்ல வேணுகோபால் சார், அது எங்களோட கடமை இல்லைங்களா? நீங்க சொன்னது உண்மைதான். இதுல வினோத் இன்வால்வ் ஆனதால தான் வேலை சீக்கிரமா முடிஞ்சது. லாரன்ஸ் எங்க இருக்காருன்னு கரெக்டா நாங்க ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் கிடைச்சிருவாருன்னு தான் நாங்க நம்புறோம் சார். அப்படின்னா எங்களை அந்த விசாரணையில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நந்தன், உங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு உங்களை அனுப்பிடுங்க. எஸ் சரிங்க சார். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அக்கா எங்க? ஆன்ட்டி மேல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. இந்த வீக்ல ஹைதராபாத்ல வேலைக்கு ஜாயின் பண்ணணும். டிக்கெட் ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் பண்ணியாச்சு. இந்த லாரன்ஸ் அங்கிளோட விஷயம் இப்படி யோசிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. என்னால எதையும் நம்பவே முடியல. கல்லும் கஞ்சாவும் தான் அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குச்சு. மர்லின், உனக்கு எக்ஸாம் டைம் வந்துருச்சுல, இதுக்கப்புறமாச்சும் கிளாஸுக்கு ரெகுலரா போகணும். சரி ஆன்ட்டி. என்ன பத்தி விடுங்க, பெத்த பொண்ண பத்தியாவது யோசிக்கணும்ல. பீ எடுத்துக்கோமா? வேண்டாம் ஆண்டி. ரோஷ்னி, ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 1 hour தான் பாக்கி இருக்கு. போற வழியில டிராபிக் ஆச்சுனா பிரச்சனை ஆயிடும். நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ஆ, ரெடியா தான் இருக்கேன். நானும் கூட வரேன். ஆ, வேண்டாம் ரோஷ்னி. நாங்க டிராப் பண்ணிக்கிறோம். ஜேஸ் அங்கிளும் அக்காவும் உன்ன ஸ்டேஷன்ல விட்டுருவாங்க. போனது ஃபோன் பண்ணுங்க ஆண்டி. ஆண்டி போனும்னு கால் பண்றேன். நீ கவலைப்படாத, உங்க அப்பா திருப்பி வந்துருவாரு. நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீ நல்லா படிக்கணும். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ல. சாரி ரோஷ்னி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. மெர்லின், உன் டிரஸ் சூப்பரா இருக்கு. அம்மாவோட செலக்ஷன். இந்த டிரஸ்ல பாக்க நீ ரொம்ப அழகா இருக்க. அங்கிள் டிரஸ் கூட நல்லதா இருக்கு. நீங்க கைவிடுறீங்க. ஏண்டா, அந்த புரோக்கரு சதாசிவம் திரும்பவும் கூப்பிட்டிருந்தாரு, செங்கல்பட்டுக்காரரு. ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ரீயா இருந்தீன்னா நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. ஐயோ என்னாச்சு? நீங்க வாய மூடுங்க. அம்மா குட்டி அம்மா. ஐயோ தம்பி, பொண்ணு ரொம்ப முக்கியமா? நான் என்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. முதல்ல போய் உங்க வேலைய பாருங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எங்கேயாவது போய் செத்துருவேன். அவங்க சொல்லு தம்பி. அரே உனக்கு என்னாச்சு? தனியா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல மலின். என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா சொல்ல வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன், நீ போ. போய் படி. அடிக்கடி கல்யாண விஷயத்த சொல்லி உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பக்குவமா எல்லா விஷயத்திலயும் நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியும்டா. இங்க பாருப்பா, எப்பவோ உன் கூட நாங்க இருப்போம்னு சொல்ல முடியாது. எங்க காலத்துக்கு அப்புறம் நீங்க தனியாயிடக்கூடாது. இந்த உலகம் நாம நினைக்கிற மாதிரி இல்ல. நம்ம பாசமா நடந்துகிட்டாலும் அது திருப்பி கிடைக்கிறது இல்ல. நீங்க இப்படி வந்து உட்காருங்கம்மா. இதுக்கப்புறம் நான் உங்களை எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீங்க ஒரு பாட்டு பாடுங்களா? பாடுங்க. அப்ப நீயும் கூட பாடுறியா? நீங்களும் பாடுங்க. அப்புறம் என்ன? மூணு பேரும் சேர்ந்து பாடலாம். பாடலாம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை 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 என்று இல்லை தேய்பிரையில் தோட்டம் இது எங்கள் வீட்டில் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை லாரன்ஸ், நடந்ததெல்லாம் போகட்டும். நீ பழச பத்தி நினைச்சு கஷ்டப்பட வேண்டாம். நீ வா, நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசிக்கலாம். வா. அப்பாவா, மன்னிச்சிடுமா? இல்ல வாங்கப்பா. லாரன்ஸ், எங்க விட்டு எங்க போயிட்ட லாரன்ஸ்? என்ன மன்னிச்சிடுமா? லாரன்ஸ், சாரி.
ரோஷினி, என்னங்க? ஐ அம் சாரி. என்னங்க? ரோஷினி, என்ன மன்னிச்சிரு. ரோஷினி, அங்கிள் மேல கூட்டிட்டு போ. லாரன்ஸ் அங்கிள் மேல போங்க. போங்க லாரன்ஸ் அங்கிள். நீ வா மெர்லினா. நல்ல வேலையாங்க. எதிர்பார்க்காதீங்க. என்னடி இது, ஏன் இப்படிலாம் பேசுகிறான், மனசு கஷ்டப்படுவான்ல. சரிவா உள்ள போலாம். ஜேபி, லாரன்ஸ். ஜேபி, நீ இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? நீ இங்க என்னடா பண்ற? இது யாரு, லாரன்ஸா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? அது அப்புறம் சொல்றேன். என்னடா இதெல்லாம், என்ன கோலம் இது? அது வந்து நாம கொஞ்சம் அப்படி போய் பேசுவோமா? உன் பேர் என்னம்மா? மெர்லின். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லா பக்கையத்தையும் கடவுள் கொடுத்தாரு. சரி இருங்க, நான் போயிட்டு வரேன். அது என் கூட ரொம்ப நாளைக்கு இல்லடா. யாரை குத்தம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. ஓ, விளக்கு வைக்கிற நேரத்துல எது கொஞ்சம் குடிக்காம இருக்கலாம்ல? நீ விளக்கத்தீங்க, நீ விளக்கத்துறதுக்கும் நான் குடிக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? உன்னை விளக்கத்த வேண்டாம் நான் சொன்னா. எப்படியோ கெட்டு குடிச்சு வர போங்க. கொஞ்சம் நில்றி. என்ன பொண்ணுங்கடி, குடிச்சு குடிச்சு உங்க சுயநினைவு எல்லாம் போயிடுச்சாங்க. நேத்து உங்ககிட்ட தானே சொன்ன ஸ்டடி டூர் போகணும்னு சொல்லிட்டு. என்னது, யாருகிட்டயும் சொன்ன? என்னடி நினைச்சிட்டு இருக்க, என் கிட்டே வந்து போய் சொல்றியா? அப்படின்னா நானும் இங்க இருந்து கிளம்பி போறேன். என்னடி சொன்ன, வீட்டு விட்டு போறியா? உன்ன உன்ன எத்தனை சொல்லிட்டு இருக்க? செத்து போன உங்க அப்பனாடி வந்து உன்ன பாத்துப்பா. போடிங்கிறது போகிறல, எங்கேயாச்சும் போய் சாப்பிடு. அன்னைக்கு குடிச்சிட்டு போதையில வண்டி எடுத்துட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல அடிபட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நான் நஷ்டப்படுத்துனதுக்கு அப்புறமும் இப்பவும் ஏதோ இவன் என் கூட தான் இருக்கா. அப்புறம் ஏதோ இந்த கேன்டீன் எடுத்து நடத்துறது மூலமா என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அது உன்னை பத்தி விசாரிக்காம இருந்ததுக்கு காரணம் எல்லாம் எனக்கு தெரியுங்கிறதுனால தான். நடந்ததெல்லாம் நான் மறக்க நினைக்கிறேன்டா. ரோஷினியோட வேண்டுதல் மட்டும்னாலதான் நான் மறுபடியும் இங்க வந்திருக்கேன். நான் போய் சர்ச்சில் ஃபாதரை பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேடா, நான் வரேன்.
பிதா சுதம் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். 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 தேவனோட விதிமுறை அப்படிதான். நல்லதுக்காக தான் அவர் எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாரு. அதெல்லாம் நல்லதாவே நடக்கும். திருவிருந்தில் எல்லார்கிட்டையும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்டாச்சு. வீண் செலவு பண்ணி எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டு எதுவுமே இல்லாதவனா அவன் அப்பா கிட்ட திரும்பி வந்தப்போ அப்பா அவங்கிட்ட என்ன சொன்னாரு? எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா அவனுக்கு விருந்து கொடுத்து வரவழைச்சாங்க. இழந்து போனது திரும்ப கிடைக்கிறத விட நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லை. லாரன்ஸ், இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போகக்கூடாது. முன்னேறதுக்காக தான் தேவன் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்காரு. நம்பிக்கை எல்லாத்தையும் வழி நடத்தும். நீங்க நினைக்கிறது நல்லதாவே நடக்கும். அன்பு எல்லாத்தையும் சுலபமாக்கிடும். இருந்தாலும் இதுல எது பெருசுன்னா அன்புதான் பைபிள்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. அன்பு அதிகமா மதிக்கிறவங்க அன்பால எதையும் சாதிப்பாங்க. லாரன்ஸ், எல்லா காரியத்திலையும் எல்லாத்தையும் இழந்தவனா தான் இருந்த. இருந்தாலும் ஒன்னு எங்களுக்கு திரும்பி கொடுத்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இவங்களை கூட்டிட்டு போயிட்டு உன்னோட குடும்பத்தை சொர்க்கமா மாத்திக்க. தேவனோட ஆசீர்வாதம் எப்பவும் கூட இருக்கும். சரிங்க ஃபாதர். வரேன் ஃபாதர். வரும்போது உங்களோட ஃபேவரட் கேரட் அல்வா வாங்கிட்டு வரோம். பாட்டிமா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாடா செல்ல குட்டி. பத்திரம். பாய் டாடா. கடவுளே, ஹலோ. ஹலோ லாரன்ஸ். மிஸ்டர் தினன், எப்படி இருக்கீங்க? உங்க குரலை கேக்குறது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? இப்ப எங்க இருக்கீங்க? ஹாய் மர்லின், எப்படி இருக்க? ஹவ் ஆர் யூ? ஃபைன் அங்கு, நல்லா இருக்கேன். ஹாப்பி தானா? ஆ, இந்தா உனக்கு ரொம்ப. தேங்க் யூ அங்கு. அம்மா அப்பா சந்தோஷமா இருக்காங்கல? ஆ, நீயும் ஹாப்பி தானா? சரி, ஓகே, நல்லா படிக்கணும்னா. ஆ அங்கு, நான் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரேன். ஹாய் தினன், நைஸ் டு மீட் யூ லாரன்ஸ். தினன், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மெர்லினும் ரோஸ்னியும் சொன்னாங்க. நேரில் பார்க்க இப்போதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சந்தோஷம். எனக்கும். என்னை பத்தி எதுவும் நல்ல விதமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏய், எனக்கு எல்லார பத்தி நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு. எப்பவும் மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை தான் பார்ப்பேன். ஓகே, குட். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம ஒரு டீ குடிக்கலாமே. கண்டிப்பா குடிக்கலாம், ஆனா இன்னொரு நாளைக்கு. இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இருந்தாலும் உங்களை ஒரு முறை பார்த்தா அதுக்காக தான் வந்தேன். சரி, உங்களை கட்டாயப்படுத்தல, இன்னொரு நாள் பார்க்கலாம். சரி, வரேன். ஏய் தினன், இப்படி தனியா நடந்து போனா போதுமா? ஷோ, சாரி, அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லான இருந்தேன். நெக்ஸ்ட் சண்டே எனக்கு நிச்சயதார்த்தம். அப்போ நான் கேட்கலன்னா
நீங்க மறந்துருப்பீங்கல்ல? ஹே, கண்டிப்பா இல்ல, உங்களை எல்லாம் மறக்க முடியாதுல்ல. இதோ இப்ப உங்க எல்லாரையும் என் நிச்சயதார்த்தத்துக்கு இன்வைட் பண்றேன். ஓகே ஓகே. மெர்லின் அங்கிள், அது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் இருக்கு. என்னது? அங்கிளுக்கு நெக்ஸ்ட் சண்டே எங்கேஜ்மென்ட். ஹே, அப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு நீ வந்துடணும். கண்டிப்பா வந்துருவோம். ஷூர் ஷூர். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே வரேன்.